இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. ஆத்ம பாரம், ஒரு நீங்க ஆத்மாதாயம் செய்ய விரும்புறீங்க அப்படின்னா அது நல்ல விருப்பம். எப்படி செய்யணும்னு கற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களா? அது ஒரு கலை. இயேசுவிடம் கற்றுக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் பின் வைத்துள்ள அத்தனை மாதிரிகளிலும் நாம் கற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போ நான் சொல்ல போகிறேன். ரெண்டாவது, ஆத்மாதயம் செய்யணும் அப்படின்னா அது ஒரு கற்ப வேதனைப்படும் ஒரு அனுபவம். ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் ஒரு தாய் கற்ப வேதனைப்பட்டு எல்லாம் பெற்றெடுப்பது போல தான் ஆத்மாதயம். ஸோ கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவு நான் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று பவுல் சொன்னார் பாருங்கள். ஸோ ஆத்மாதயம் என்பது ஒரு ஹாபியாக கலை மாறி மாத்திரம் செய்துவிட முடியாது. கலை என்று சொன்ன உடனே நுணுக்கமான சில காரியங்களை கற்றுக்கொள்கிறார்கள் சிலர். எதை சொல்ல வேண்டும், எதை சொல்லக்கூடாது, அவுட்லைன்லாம் மனப்பாடம் பண்ணிக்கிறாங்க, அதை மட்டும் சொல்கிறாங்க, ஆத்மாதயம் நடக்கலைன்றாங்க. எஸ், நுணுக்கமான சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அது உங்களுக்கு போதுமானது அல்ல, அது அவசியமானது, அது போதுமானது அல்ல, அது மட்டும் போதுமானது அல்ல, ஆத்ம பாரம் வேண்டும். இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களை கண்டபோது மனதுருகினார், மனதுருகினார். கம்பேஷன், மூவ்ட் வித் கம்பேஷன் சொல்லப்பட்டிருக்கிறது. மனதுருகினார், மனதுருகினார். எதனால மனதுருகினாராம்? ஓ, மேய்ப்பின்னில்லாத ஆடுகள் போல் இருக்கிறாங்களே, மேய்ப்பின்னில்லாத ஆடுகள் போல் இருக்கிறாங்களே, வழி நடத்தக்கூடிய தலைவர்கள் இல்லாமல் இருக்கிறார்களே, சிதறி போயிருக்கிறாங்களே, நொந்து போயிருக்கிறாங்களே, வாழ்வதற்கு வழிகாட்டுவதற்குரிய மக்கள் இல்லாமல் இருக்கிறாங்களே. அதை நினைத்த பொழுது அந்த மக்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கண்கள் திறக்கப்படாதபடி குருடாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆவிக்குரிய நிலையிலே. அந்த பாரம், அவர்கள் போகிற பாதை, அவர்கள் வயிறு தான் அவங்க தேவன். அது முடிவு என்ன? அழிவு. வயிற்று பிழைப்பு தவறில்லை, வயிற்றுக்காய் வேலை செய்வது தவறில்லை, ஆனால் வயிற்றுக்காகவே வாழ்கிற மக்கள், இருளின் அதிகாரத்தில் இருக்கிற மக்கள், இருளின் என்று சொன்னால் பிசாசுக்கு அடுத்த காரியங்களில் இல்லாவிட்டால் பாவத்தை செய்யக்கூடிய விருப்பம். நீங்கள் என்னிடத்துல வரவில்லை, ஏன் தெரியுமா? உங்களுக்குள்ள இருளின் மேல் ஆசை இருக்குது, பாவத்தின் மேல் ஆசை இருக்குது. இதை விட்டுட்டு நான் வர முடியாதுங்க அப்படின்னு சில சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஸோ அப்படிப்பட்ட மக்கள் பாருங்கள், அதை விட எங்களுக்கு மனசு இல்லை, அதுதாங்க முக்கியம், இயேசு வேண்டாம், இதெல்லாம் இயேசு பார்த்த, ஐயோ அது உன்னை மரணத்துக்குள்ளே கொண்டு போகுமே, உனக்கு இன்னைக்கு இன்பமாக இருக்கிறது நாளைக்கு மரணத்துக்குள்ளே கொண்டு போகுமே, உன் சரீரத்தை அழிக்கும், உன் ஆத்மாவை அழிக்கும், அதெல்லாம் பார்த்து மனதுருகினார். எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார் இயேசு கிறிஸ்து, மனதுருகினார். அந்த மனதுருக்கும் தான் பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும், இரவு பகல் என்று பாராமல், பசி என்று பாராமல், ஓ தேவகுமாரனை அலைய வைத்தது, அலைய வைத்து ஓய்வு ஒளிச்சல் இல்லாமல் தேவகுமாரன் இந்த பலஸ்தீனா தேசத்தில் சுற்றி திரிந்தாரு, விளக்கப்பட்ட சமரியா தேசத்தில் சுற்றி திரிந்தாரு. ஏன்? அந்த ஆத்ம பாரம். இன்றைக்கி அநேகர் செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட், ஒரு சுய திருப்தினாலே, நான் நீதிமான் என்ற சுய திருப்தினாலே எல்லாம் என்னை ஆசீர்வித்து போதுமானாலும் ஆசீர்வித்து விட்டார் என்ற நிலைமையில் அநேகர் இருக்கிறனாலே ஆண்டவரே ஆத்ம பாரத்தை தாரும். கேட்பீங்களா? என் கூட சேர்ந்து இந்த ஆத்ம பாரம் நீங்கள் பரிசுத்தாவி பெறுகிறதுனாலே அன்பு ஊற்றப்படுகிறது. வெறும் பாஷைகள் மாத்திரமல்ல, அன்பு ஊற்றப்படுகிறது. அந்த அன்பு பரிசுத்தாவினு கொடுக்குற அன்பு தான் நெருக்கியேவும், நெருக்கியேவும். உலகத்தை நீங்கள் இதுக்கு முன்னால் பார்த்த விதை விட இப்போ வித்தியாசமாக பார்ப்பீங்க. கொரோனாவுடைய நியூஸ் வருது, அப்போ பாருங்கள் கிரிக்கெட்னுடைய ஸ்கோர் சொல்கிறத பார்க்குற மாதிரி ஆவலோடு பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டீங்க. டீ குடிச்சிட்டே சாப்பிட பார்க்க மாட்டீங்க, அதை பார்த்தோம்னா அழுவீங்க. ஏன்னா ஆத்ம பாரம், ஆத்ம பாரம். அது உங்கள் ஜப குறிப்பாக மாறும். இப்போ பரிசுத்தாவி ஊற்றப்பட வேண்டும். செய்திகளை பார்க்கும் பொழுது தேவன் பார்ப்பது போல பார்க்க வேண்டும். தெருவிலே போகும் பணக்காரர்கள், ஏழைகள், யாரும் திக்கற்றவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் தேவன் பார்க்கிற பார்வையில் பார்த்து விட்டால், ஐயோ ஆண்டவரே இவர்களுக்கெல்லாம் யாராலும் சத்தியம் சொல்ல மாட்டார்கள் என்ற ஏக்கம் உண்டாகும். இந்த ஆத்ம பாரம் தான் உங்களை செயல்படுத்துகிறது. இந்த ஆத்ம பாரம் குறைவு இருக்குமானால் பின்மாற்றம் அடைந்து விட்டீர்கள் என்ற அர்த்தம். இந்த ஆத்ம பாரத்தினால் என்ன நிரப்பும் ஆண்டவர் என்று கேளுங்கள். நீங்கள் ஆத்மாதய வீரராய் மாறுவீர்கள், நீங்களும் அறுவடையாளர்களாய் மாறுவீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.